ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்றத வந்து ஒரே ஒரு மாதத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டான 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன குழந்தைய வந்து கருவில் சுமக்கிறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு சிலமான வித்தியாசமான அறிகுறிகள்லாம் இருக்குது, அது என்னன்றது வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து முக்கியமான விஷயங்க, நீங்கள் கருவில் சுமக்கும் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷார்ப்பாக 45வது நாள்லேருந்து வாந்தி வந்து குமட்டலும் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் கரெக்டாக 45வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் பரவலாக காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிகுறிங்க. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா வந்து இப்போ குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து உங்கள் கருவில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்றது கொஞ்சம் முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா பெண் குழந்தை நீங்கள் சுமக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய சருமம் அதாவது உங்களுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆயிலி ஃபேஸாக எண்ணெய் பசையுடன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பெண் குழந்தை வந்து பிறக்க போகுதுன்றதுக்கு மிக முக்கியமான அறிகுறிங்க. அதே உங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப வறண்டு ரொம்ப ட்ரையாக காஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஆண் குழந்தை வந்து பிறக்க போகுதுன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. அதாவது கொஞ்சம் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் அம்மா அழகாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருப்பாங்க. ஆனால் ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா வந்து அவங்களுடைய ஃபேஸே வந்து அப்படியே மாற்றம் ஆகிடும், அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து சரும வகையை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாங்க என்ன குழந்தை அப்படின்ட்டு. மூணாவது வந்து உங்களுக்கு பருக்கள் வந்தால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது டவுட் வந்து நிறைய பேருக்கு இல்லையா. கர்ப்பம் தரித்துச்சா நிச்சயமாக ஒரு சில பெண்களுக்கு பருக்கள் வரும், ஒரு சில பெண்களுக்கு பருக்கள் வராது. ஆனால் உங்களுடைய கர்ப்பம் தரித்த நாளிலிருந்து அந்த 1 மாதத்துக்குள்ளே உங்கள் பருக்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னும், பருக்கள் வந்து அதிகமாக இல்லை ஆனால் ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவே இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து பருக்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது. இதே ஆண் குழந்தை ஃபேஸ் ட்ரையாக இருக்கிறதால பருக்கெல்லாம் வராது, அது ஆண் குழந்தைன்றதை இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய எடை வந்து எல்லா பகுதியிலும் எடை வந்து அதிகரித்து காணப்பட்டுச்சு அப்படின்னா வந்து உங்களுடைய எடை வந்து பெண் குழந்தை பிறக்க போகுது. அது இடுப்பில், முதுகில், கை காலில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் குண்டாயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெண் குழந்தை வந்து பிறக்க போகுது. அதே வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, மற்ற எல்லா இடமும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க போகுதுங்க. கர்ப்பிணி கர்ப்பகால கட்டத்தில் உங்களுக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆண் குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்க போகுதுன்னு அர்த்தங்க. முடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப குறையுது, ரொம்ப உதிருது, முன்னிருந்த விட ரொம்ப முடியோட வளர்ச்சி ரொம்ப குறையுது அப்படின்னா வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கர்ப்பிணி பெண்களோட கால் பாதத்தை வச்சு உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து என்ன குழந்தைன்றத மிக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. பாதம் வந்து மற்ற நாளில் விட நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்குங்க. இதே பாகங்கள் வந்து லைட்டாக அதாவது பாகங்கள் எல்லாம் வீங்கி போயிடுச்சு, எப்பயுமே கொஞ்சம் ஃபீவர் டெம்பரேச்சர்லேயே இருக்குங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்க போகுதுன்றதை நீங்களே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. சாப்பிட்ற விஷயத்தை வச்சு கூட உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போது ஆண் குழந்தை பிறக்க போதுன்றது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்வீட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெண் குழந்தை வந்து அதாவது பெண் குழந்தைக்கு அம்மாவாக ஆக போறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாங்க. அதே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி அந்த மாதிரி பொருட்களை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஆண் குழந்தை பிறக்க போதற்கான ஒரு முக்கியமான அறிகுறியை எடுத்துக்கலாம். பெண்களோட வயிறு இருக்கு இல்லைங்களா, அந்த வயிறை வச்சே கூட உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்குன்றது வந்து ஈஸியாக சொல்லிடலாங்க. வயிறு பெருசாக அதாவது ஒரு பெண் ஒரு ஒரு பொண்ணோட உடம்புல ஒரு குழந்தை உருவாகினாங்கன்னா அந்த வயிறு வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா. வயிறு ரொம்ப பெருசு இருந்துச்சு அதுவும் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தை பிறக்கும், நீங்கள் வந்து பெண் குழந்தைக்கு அம்மாவாக போகிறீங்க. அதே வயிறு வந்து ரொம்ப கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆண் குழந்தைக்கும் அம்மாவாக போகிறீங்கன்றதுக்கான ஒரு முக்கியமான அர்த்தங்க. கர்ப்பிணி பெண்கள் தூங்குற பொசிஷன் வச்சு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வர தலைவலியை வச்சு கூட உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்றத சொல்லாங்க. கர்ப்பிணி பெண்கள் வலது புறமாக சாய்ந்து படுக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அடிக்கடி கொஞ்ச நேரத்துக்கு தலைவலி வந்துட்டே இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண் குழந்தைய வந்து பெத்தெடுக்க போறீங்கன்னு அர்த்தங்க. இடது புறம் சாய்ந்து படுக்கிறீங்க அப்படின்னா வந்து பெண் குழந்தைய வந்து பெத்தெடுக்க அது தலைவலி எதுவுமே வராமல் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பெண் குழந்தைய பெத்தெடுக்க போறீங்கன்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறிங்க. அது மட்டும் இல்லாமல் கருவை சுமக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து தங்களுடைய வயிற்றில் வரும் குழந்தை கரு வந்து எந்த பலனத்தை சார்ந்தது அப்படின்றதுல வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது இல்லைங்களா. கர்ப்பமாக இருக்கிற ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். இப்படி இருந்தால் ஒரு வேளை என்ன குழந்தை இருக்கும், இப்படி இருந்தால் ஒன்று என்ன குழந்தை இருக்கும். நீங்கள் கர்ப்பமான 1 மாதத்திலேயே இந்த அறிகுறிகள் லைட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து உங்கள் கருவில் வரும் குழந்தை வந்து நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.